அனைவருக்கும் நன்றி. 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரீச் பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். நன்றி, நன்றி, நன்றி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டொர்மாமு அவருடைய ஆரிஜின் பவர்ஸ் எல்லாமே நான் போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டொர்மாமுக்கு வீக்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவருடைய ஸ்ட்ரென்த் லெவல் அண்ட் அவருடைய வீக்னஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ் அண்ட் நான் உங்கள் கில்பர்ட் வேன் மைக்கிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். டொர்மாமு இவருடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் லெவலுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நம்ம ஹல்க்கு போலவே தான். ஹல்க்குக்கு கோபம் வந்தால் எந்த அளவுக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுமோ அதேமாரி நம்ம டொர்மாமு அவருடைய உருவத்தை பெருசாக ஆக்க அவருடைய ஸ்ட்ரென்த் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து உருவம் கிடையாது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மந்திர சக்திகள் மூலமாக அவருடைய ஸ்ட்ரென்த் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் சொல்லிருக்காங்க. அண்ட் இவருடைய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொர்மாமு பொறுத்த வரைக்கும் வேற டைமென்ஷன்லையோ அல்லது பூமியிலையோ இருந்தால் அவர் ஃபுல்லாக வீக் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய டைமென்ஷனில் போயிட்டு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அங்கே அவர் தான் சுப்ரீம் லெவலில் இருப்பார், வேற லெவலில் இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேற டைமென்ஷன்லையோ அல்லது எர்த்துலையோ இருந்தால் நம்ம டொர்மாமுக்கு அது ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொர்மாமு எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, ஒரு சுப்ரீம் சோர்சரர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா மைனோரஸ் அப்படின்ற கேரக்டர்கிட்ட ஸ்டாஃப் ஆஃப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் இருக்குது. அந்த வெப்பன் ரொம்பவும் பயங்கரமான வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்பனால் தாக்கப்பட்டால் டொர்மாமு கண்டிப்பாக இறந்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிபோரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் மார்வல்லே இருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா 100 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய பவர் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த கிபோரிம் பார்த்தீங்கன்னா 100 அடி உயரத்தில் இருக்கும்போது நம்ம டொர்மாமுக்கு அவர் பெரிய அச்சுறுத்தலாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இறந்துடுவாரா அப்படின்னு சொல்லலை. பட் நம்ம மைனரஸோட அந்த ஸ்டாஃப் ஆஃப் ஒன் அப்படின்ற வெப்பன் கண்டிப்பாக வந்து டொர்மாமுவை கொண்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டொர்மாமுவோட ஸ்ட்ரென்த் லெவல் அண்ட் இருக்கிற ரெண்டு வீக்னஸ் இது தான். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். தேனஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் டொர்மாமு. அண்ட் டொர்மாமுக்கும் நம்ம தேனஸ்க்கும் ஃபைட் வந்தால் யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் இவருடைய வீக்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீக்னஸ் வச்சு தேனஸ் எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக தேனஸ் வெர்சஸ் டொர்மாமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும். சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.